இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதாவது 18 அக்டோபர் 2021 முதல் 24 அக்டோபர் 2021 வரை கிட்டத்தட்ட 7 நாட்கள் தனுசு மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கப் போகிறது, மேலும் தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை வாய்ப்பு, தொழில் என அனைத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடுக்குள்ள போகலாம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்பத் துன்பங்களுமே நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்தது. அந்த வகையில் தனுசு மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களுக்குள் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி இன்றுடன் பார்க்கலாங்க. நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், கன்னிராசியில் சூரியன், செவ்வாய், புதன், மகர ராசியில் சனி பகவான், குரு பகவான், ரிஷப ராசியில் ராகு பகவான், விருச்சக ராசியில் கேது பகவான், சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் 17ஆம் தேதியன்று துலாம் ராசியில் நீச்சமடைகிறார். செவ்வாயும் 21ஆம் தேதியன்று துலாம் ராசிக்கு செல்கிறார். சந்திரன் இந்த வாரம் மகரம், கும்பம், மீனம், மேசம் ஆகிய ராசியில் சஞ்சரிக்கிறார். மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் தனுசு மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாங்க. குரு பகவானை ராசிபலன் கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, 2ஆம் வீட்டில் சனி, குரு, 6ஆம் வீட்டில் ராகு, 10ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன் என கிரகங்கள் வளம் வருகின்றன. இந்த வாரம் நன்மைகள் அதிகம் நிறைந்த வாரமாக இருக்கிறது. மேலும் 17ஆம் தேதி சூரியன் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். செவ்வாயும் வார இறுதியில் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க. மேலும் இந்த வாரத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் விசேஷங்கள் நடைபெறும். மேலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் சம்பவங்கள் நடைபெறும். இந்த வாரத்தில் தெளிவான மனநிலை இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். மேலும் இதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் செய்யும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். மேலும் வாக்குஸ்தானத்தில் உள்ள குரு செல்வாக்கு சமூகத்தில் செல்வாக்கை அதிகரிப்பார். குருவின் பார்வையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. தொழில் ஸ்தானத்தில் உள்ள சூரியன் செவ்வாய் பதவியில் முன்னேற்றத்தை தருவார். வேலையில் நன்மைகள் அதிகம் நடைபெறப் போகிறதுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் திடீர் திருமண யோகம் கைகூடி வரும். ஏழரைசனையின் தாக்கம் இருப்பதால் எதிலும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். மேலும் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும். மூத்த சகோதரருடன் பேசும்போது சற்று கவனமாக பேச வேண்டும். மூலம் நட்சத்திரக்காரர்களே, இந்த வாரம் புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக உங்களது செயல்திறன் அதிகரிக்கும். வாகன வசதிகள் மேம்படுங்க. உங்களது அந்தஸ்தும் உயரும். தொலைதூரத்திலிருந்து நற்செய்திகள் வந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். மேலும் பெரும் புள்ளிகளின் அறிமுகத்தால் நன்மைகள் அதிகம் ஏற்படும். அரசியல்வாதிகளிடமும் மற்றும் அரசாங்கத்திடமும் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்குங்க. தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றித்திக்கை நோக்கி செல்லும். இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். மேலும் கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் வாடிக்கைகளை கவர்வார்கள். புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுங்க. பூரட நட்சத்திரக்காரர்களே, இந்த வாரம் மகான்களின் தரிசனம் கிடைக்கும். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும்போது நெருங்கிய உறவுகளின் ஒத்துழைப்பால் நிகழ்ச்சி சிறப்பாக அமையுங்க. மேலும் நண்பர்களும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள். மனைவி மூலம் பூர்ண சுகம் கிடைக்குங்க. பகைவர்களாக மாறும் காலமாதலால் நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மேலும் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு உழைத்தால்தான் அதற்கேற்ற லாபமோ பலனோ கிடைக்குங்க. புதிய பெண்கள் தொடர்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் புது தெம்பும் உற்சாகமும் கூடும். பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையுங்க. மேலும் புதிய வியாபார தொடர்புகளால் வருமானம் பெருகி வாழ்க்கையும் வளமாக இருக்கும். உத்திரட நட்சத்திரக்காரர்களே, இந்த வாரம் மேல் அதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்குங்க. தந்தை வழி உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். மேலும் உயர் அதிகாரம் சுமூகமாக நடந்து கொள்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் வாக்குறுதிகளை அளிக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அளிக்க வேண்டும்.
மேலும் பண பரிவர்த்தனை போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியமாகும். மேலும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொண்டால் மன அமைதி கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் பெண்களால் மன மகிழ்ச்சி ஏற்படும். மேலும் உறவுகளை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவிகள் கேட்காமலே கிடைக்குங்க. அதாவது வித்தைகளில் தேர்ச்சியும் அறிவுத்திறனும் உங்களுக்கு கூடும். உழைப்பு அதிகமாகி களைப்பும் சோர்வும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் சகோதர முன்னேற்றம், காரிய சித்தி, தலைமை பதவி ஆகியவை ஏற்படும். மேலும் பணிபுரியும் பெண்களுக்கு சாதகமான நிலை உருவாகி பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் மனசஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க வியாழக்கிழமைகள் குரு பகவானை வணங்க பாதிப்புகள் குறையும். புதன் பகவானை ராசி அதிபதி கொண்ட மிதுன ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்கள் ராசிக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் பிரேஸ்தானத்தில் ராகு, நான்காம் வீட்டில் சூரியன் புதன் செவ்வாய், ஆறாம் வீட்டில் கேது சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி குரு என கிரகங்கள் பயணம் செய்கின்றன. இந்த வாரம் சூரியன் இடப்பெயர்ச்சியாகி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்கிறார். இதனால் பிள்ளைகள் விஷயத்தில் சுப செய்திகள் தேடி வரும். மேலும் திருமண பேச்சுவார்த்தைகளை ஒத்தி போடுங்கள். உங்கள் பார்ட்னர் சொல்வதை கேட்டு நடப்பது நன்மையை கொடுக்குங்க. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவில் சில சண்டை சச்சரவுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் போகும்போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். மேலும் உணவு விஷயத்திலும் சற்று கவனம் தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். எனவே மருத்துவ செலவுகள் எட்டி பார்க்கும். பொதுவாகவே ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் வேலைப்பளு அதிகமாக இருப்பதால் மன அழுத்தம் அதிகரிக்கும். பணம் வருவதில் தடை தாமதங்கள் ஏற்படுங்க. எனவே சனி பகவான் கோவிலுக்கு சென்று எள் தீபம் போட வேண்டும். மேலும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளிடம் எப்போதுமே பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் எப்போதுமே கவனம் தேவைங்க. பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும் என்றாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். மேலும் திருமணம் நடைபெற்று பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். மாணவர்களுக்கு மன அறிவும் தெளிவும் ஏற்படுங்க. பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். மேலும் அஷ்டமத்து சனி இருந்தாலும் குரு பகவான் இணைந்திருப்பதால் பாதிப்புகள் நீங்கும். திடீர் மருத்துவ செலவுகள் வரலாம். எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் வாக்குறுதிகளை அளிக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அளிக்க வேண்டும். மிருக சிறு சத்தக்காரர்களே, இந்த வாரம் தன வரவு அதிகரிக்குங்க. பெண்களின் தெய்வ காரிய ஈடுபாடு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றத்தை அளிக்கும். மேடை பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், வாதம் புரிபவர்கள் ஆகியோருக்கு வாக்குவன்மையால் வழக்கத்திற்கு அதிகமாகவே வருமானம் பெருகும். பெண்கள் மூலமாக நல்ல முன்னேற்றம் காண்பர். மேலும் மாணவர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி அடைவர். சிலருக்கு தொழிலில் தேவையற்ற அலைச்சல்களும் காரிய தடைகளும் ஏற்படலாம். மேலும் அரசு பணியாளர்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, இந்த வாரம் இடைவிடாத முயற்சிகளால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். தொலைதூர பயணங்களால் நன்மை ஏற்படும். ஆடையாபன சேர்க்கையால் ஆனந்தம் பெருகுங்க. மேலும் சுறுசுறுப்பற்ற நிலை காரணமாக உங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் சற்று தாமதங்கள் ஏற்படலாம். அரசிடம் எதிர்பார்த்த ஆதாயம் பெறுவதற்காக வீண் அலைச்சல் செலவுகள் ஏற்பட்டாலும் முடிவில் காரிய சித்தி ஏற்படுங்க. இந்த காலகட்டத்தில் அரசு பணிபுரிபவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கலாம். இதன் மூலம் புதிய தொழில் விரிவாக்க முயற்சிகளால் பொருளாதார நிலை உயருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, இந்த வாரம் பல திசைகளிலும் இருந்து பண வரவு அதிகமாக இருப்பதாலும் புதிய மனை அல்லது வீடு வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டாகும். மேலும் சிலர் புதிய இருசக்கர வாகனம் வாங்குவ திட்டமிடுவீர்கள். சிலர் அரசு பணி பெற ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆவீர்கள். தங்கள் தனித்திறமையின் காரணமாக பிறர் சாதிக்க முடியாத பெரும் சாதனைகளை இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீர்கள். அதன் காரணமாக சுற்று வட்டாரத்தில் உங்களது புகழ் உயரும். மேலும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. வண்டி வாகனில் செல்லும் முன்பு பாதுகாப்பு உபகரணங்களின் நன்னிலையை பரிசோதித்து எடுத்து சென்றால் விபத்தை தவிர்க்கலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் மனைவியின் விருப்பங்களை நிறைவேற்ற பிரம்ம பிரயத்தனம் செய்வீர்கள். சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. மேலும் கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கடினமாக படிக்க வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் வியாபாரிகள் வாங்கிய கடன்களை அடைப்பதில் மிகவும் சிரமப்படுவார்கள். சிலருக்கு அதன் காரணமாக புதிய கடன்கள் ஏற்படலாம். எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம்.
அதாவது தனுசு மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன விதமான பலன் நடக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்களும் ஏற்படும். எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.